இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பமும் இரண்டு மீனையும் 5000 புருஷர்களுக்கு வனாந்தரத்திலே போஷித்த அந்த அதிசயம் மத்தேயு 14 அதிகாரத்திலே நாம் படித்திருக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். 15 வசனத்தில் வரும்பொழுது அவருடைய சீடர்கள் வந்து அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், சாயங்காலமான போது நேரமும் ஆயிற்று என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் கடந்து 5000 புருஷர்கள் பிள்ளைகள் எல்லாரும் போஷிக்கிறாங்க, அவ்வளோ பெரிய பந்தி. அப்போ எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், அவங்களே நேரம் ஆயிற்றுன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட முடிஞ்சு 22 வசனத்திற்கு வரும்பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை துரிதப்படுத்துகிறார். எதற்கு? துரிதமாக நீங்கள் போட்டில் ஏறி ஸ்ட்ரெயிட் அவே ஜீசஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ் டிசைபிள்ஸ் அப்படின்னு சொல்லி படகில் ஏறி போங்க. டோன்ட் ஹேங் அரவுண்ட் ஆஃப்டர் அ மிராக்கிள். பல நேரங்களில் அதிசயம் செஞ்ச பிறகு நம்ம சுற்றி சுற்றி வருவோம், நமக்கு கிரெடிட் கிடைக்குமா அப்படியெல்லாம் சுற்றி. ஆண்டவர் அப்படிலாம் இல்லை, நேராக முடித்ததுமே துரிதப்படுத்தி அவங்கள போட் ஏறி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் தெரியுங்களா? அவர் பேட்டரியை ரீசார்ஜ் பண்ண போயிட்டார். 23rd வேர்ஸ் படித்து பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்து மலை மீது ஏறி ஜெபம் பண்ணுவதற்காக அவர் செல்லுகிறார். நம்ம மொபைல் ஃபோனில் பேட்டரி ரீசார்ஜ் ஆக போகும்போது ரீசார்ஜ் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு இண்டிகேட் பண்ணும், அப்புறம் ரெட் லைட் வரும், அதுக்கப்புறம் சிக்னல் சரியில்லை, பேட்டரி குறைவாக இருக்குது, என்னால் பேசுகிறது கேட்க முடியலன்னு சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான். எப்போல்லாம் அவர் ஒரு அதிசயத்தை செய்கிறாரோ அதற்கு பிறகு ஹீ சார்ஜஸ் இஸ் பேட்டரி வித் இஸ் ஃபாதர். அவர் அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணின பிறகு அவர் இறங்கி வரார். இறங்கி வந்து நம்ம ஆளுங்க போட்டில் போயிட்டாங்க சீடர்கள்லாம். யோவானில் பார்க்கும்போது அவங்க 2-3 மைல் தூரம் போய்விட்டார்கள் என்று இருக்கிறது. அவங்க கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த இடத்துல பலத்த காற்று ஏற்படுகிறது, அங்கே சுற்றி அவர்களுடைய படகு தத்தளித்து கொண்டிருக்கின்றது. அப்போது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சீனில் வர்றதை பார்க்குறோம். 8வது மணி நேரம்னு வேதம் சொல்லுகிறது தெரியுங்களா? 25வது வசனத்தை பார்ப்பீர்களே ஆனால் 4 மணி நேரம், 4 ஜாமத்திலே 4th watch என்று வசனம் சொல்லுகிறது. வாட் இஸ் திஸ் 4th watch அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இந்த 4 மணி நேரம்னா ரோமன் வாட்ச் பிரகாரம் 3 மணி 3 AM to 6 AM தே கால் இட் ஆஸ் 4th watch. 4 ஜாமம் என்றால் 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். பிரியமானவர்களே, இந்த 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வர தூக்கம் இருக்கும் பாருங்கள், சாமா தூக்கம் வரும். அங்கே எழுந்து ஜெபிக்கும் பொழுது அதிசயங்களை காண முடியும். நிச்சயமாக சாட்சியாக என்னால் சொல்ல முடியும், அதிசயங்களை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் எழுந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். வேதாகமத்தில் பார்க்கும்போது யாக்கோபு ரெசல் பண்ணது 4 ஜாமத்தில். மோசே இஸ்ரவேலை அவர் அழைத்து செல்லும் பொழுது அந்த ரெட் சீ பிளந்தது யாத்திராகமம் 14:25-26 வசனங்களில் பார்க்கும்போது 4 ஜாமம். கிதியோன் மீதியானரை வீழ்த்தியது 4 ஜாமத்தில். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது 3 மணியிலிருந்து 6 மணி. அதனால்தான் ஏர்லி மார்னிங் சர்வீஸ் நம்ம பண்ணுவோம். இந்த 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இயேசு கிறிஸ்து நடந்து வரார், தண்ணி மேலே நடந்து வரார். இவங்க போட்டு ரோயிங், ஹி இஸ் வாக்கிங். ரோயிங் போது இவர் வாக்கிங்கில் வராரு. அப்போ பார்த்துட்டு இவங்கெல்லாம் பயந்து போய் பேயோ என்று நினைக்கிறார்கள், ஆவேசம் என்று நினைக்கிறார்கள், பே இல்லை. 27வது வசனத்தில் சொல்கிறார், பி ஆஃப் குட் ஷியர், இட்ஸ் மீ, இட்ஸ் ஐ, டு நாட் பி அஃப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் கேட்குறாங்க, நீங்களே ஆனால் நான் நடந்து வரேன் ஆண்டவரேன்னு பேதுரு சொல்கிறார். ஏன் எனக்கு பேதுரு ரொம்ப பிடிக்கும் தெரியுங்களா? அவர் என்ன தான் நம்மளை மாதிரி முந்திரி கொட்டதனமாக இருந்து அப்படி இப்படின்னு போய் விழுந்து விழுந்து மறுதளிச்சாலும் அவருக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது. நீங்கள் தான் சொன்னதுமே இயேசு கிறிஸ்து 29வது வசனத்தில் சொல்கிறாரு, கம் வா என்று சொல்லுகிறார். வா என்று சொன்னதுமே எல்லா சீடர்களும் கூட தானே இருந்தாங்க, எல்லாருமே போய்க்கலாம்ல, ஆனால் எல்லாருக்கும் இருக்காத தைரியம் பேதுருக்கு இருந்தது. போட்டை விட்டு இறங்குறார். சில நேரங்களில் நம்ம போட்டை விட்டு இறங்கினாதான்
ஆண்டவர் சில அனுபவங்களுக்குள்ளாக கொண்டு வருவார். கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க அவர் இறங்கி நடந்து போகிறார். இயேசு கிறிஸ்துவை பார்க்குற வரைக்கும் அவர் நடந்து போனார். சூழலை பார்த்தார். காற்று பலமாய் வீசுகிறது என்று 30வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அந்த காற்றை பார்த்ததுமே, நம்ம சூழ்நிலையை பார்த்ததுமே, அழைத்தவர் அவர், உண்மை உள்ளவர், அவர் அப்படி செய்வார் என்பதை மறந்து விட்டதுனால முழுக ஆரம்பிக்கின்றார். முழுக ஆரம்பிக்கும் போது கத்துகிறார், காப்பாற்ற மாட்டவரே என்று சொல்லும்பொழுது கரம் பிடித்து ஆண்டவர் 31வது வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, ஜீசஸ் ஸ்ட்ரெச்ட் அவுட் ஹிஸ் ஹேண்ட்ஸ் என்று சொல்லி and caught him and said him, O ye of little faith, wherefore didst thou doubt? Yen sandhegapattai endrar. Innaiku indha anubhavam, indha anubhavam eppo nadakkudhu paarenga, oru periya miracle paatha peragu nadakkira anubhavam. Aandavar azhaikkirar, aandavar thanai meedhu varugirar, aandavar seigindra kaaryam jabathirkku piragu. Only after prayer even Jesus walks over the water. Today if you are called, ஸ்டெப் அவுட் த போட், போவோம், போட்டை விட்டு வெளில போவோம். ஆண்டவர் அழைக்கும் போது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரும்போது காற்று பலமாக இருக்கும், அதை பார்த்தோன்னா மூழ்கி போவோம். ஆனால் அவரை பார்க்கும்போது அவர் கரம் பிடித்து நம்மை நடத்துவார். இன்று மாத்திரமில்லை, என்றென்றும் நம்மை நடத்துவார். காட் மார்னிங்.